Hello everyone, welcome to my channel Techie Sugan. Na Suganya. In the video, enna paaka porna concentric square eppadi draw pandrathu appdin paakalam. Concentric square na enna first understand panikalam. For example, given value 3 irundhuchu appadina enakku idhu maari output display aagum. Idhu maari output dhaan enna solluva appadina concentric pattern appdi na solla poren. Enakku output eppadi varum appadina outer value vandu given number and 1 minus given number next inner value and the particular number minus 1 next inner value idu mari enak display aagum until it reaches 1 clear idu vandu ennoda value 3 appin kuduthunda enak idu mari output varapodu oru vela ennoda value 4 appin na kuduthiruken appadina enak eppadi varuna first outer boundary enna varapodu 4 and adoda inner boundary 3 and adoda inner boundary 2 and last a 1 varapodu idha dhaan na enna solluva appadina concentric pattern appdi na solla poren first number in the program poradhukku munadi in the structure first analyze pannittu and later on program paakalam ipo in the particular pattern oda structure pathingana for example ennoda value 4 appdin kuduthirukanga ennoda value 4 appdin kuduthunda namakku ethana rows ethana column irukku you can notice that 0 to 6 rows irukku adhaavadhu enakku mottham 7 rows and 0 to 6 column adhaavadhu 7 column irukku eppo ennoda value 4 appdin kuduthunda oru vela enakku ennoda value na 3 thandirken abingumbodhu you can notice that n value 3 abingumbodhu enudaiya rows and column count paathinga appadina எனக்கு 0 to 4 அதாவது 5 இருக்கு இது எதுக்காக இத நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த பாட்டர்ன் எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம் பிரிண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இல்லீங்களா அப்ப இந்த n-க்கு இந்த ரோஸ் அண்ட் காலம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிን பாத்தீங்கன்னா இப்போ n வேல்யூ 4 அப்படினா எனக்கு 7 வருது இல்லீங்களா அதாவது n into 2 minus 1 8 minus 1 7 அதே எனக்கு என்னோட வேல்யூ 3 அப்படினா 3 into 2 6 6 minus 1 எனக்கு 5 clear எனக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க எது எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் clear இதுதான் இந்த பர்టిక్యులர் பாட்டர்ன் டிராயிங் உடைய மெயின் திங் இது எத்தனை ரோஸ் அண்ட் காலம் அப்படிங்கறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த பாட்டர்ன் எப்படி டிரா பண்றது அப்படிን பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதாவது என்னோட வேல்யூ 3 கொடுத்திருந்தா நான் எப்படி கான்செண்ட்ரிக் ஸ்கொயர் டிரா பண்றது அப்படிን பார்க்கலாம் நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம் என்னோட வேல்யூ 3 அப்படினா எனக்கு எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சு 5 ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சு 5 ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படினா எனக்கு 0 to 4 0 to 4 ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சு இந்த 0 to 4 0 to 4 இதெல்லாம் எங்க பாத்திருப்பீங்க அப்படினா மேட்ரிக்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா இந்த பர்టిక్యులர் பொசிஷன் வேல்யூ எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுவேன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் உடைய பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ண போறேன் தி சேம் திங் அதேதான் இங்க பண்ண போறோம் இதுவரைக்கும் என்ன பாத்திருந்தோம் எனக்கு என்னுடைய பாட்டர்ன்கான ரோஸ் அண்ட் காலம்ஸ் கவுண்ட் எனக்கு தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த எலிமெண்ட்டை எப்படி நான் ஆக்சஸ் பண்ண போறேன் அதாவது நான் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போறேன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி அப்ப நான் என்ன பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் அந்த பர்టిక్యులர் சைஸ் கண்டுபிடிக்கணும் எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னோட ரோ அண்ட் காலம் கவுண்ட் சைஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் நான் டிக்ளேர் பண்ணனும் எதுக்காக அப்படினா இந்த பாட்டர்னை கிரியேட் பண்ணி நான் ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு மேட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ணனும் clear இப்போ நம்ம ரெண்டு process முடிச்சாச்சு next process என்ன பண்ண போறோம் அப்படினா matrix create பண்ணிட்டு நான் எப்படி இந்த matrix-அ draw பண்ண போறேன் அப்படிን பார்க்கலாம் further proceed பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பார்த்த ஸ்டெப்புக்கு நம்ம கோட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் first என்ன பண்ண போறோம் user-ல இருந்து நம்பர் அக்செப்ட் பண்ண போறோம் so n assign int input enter number இப்போ user-ல இருந்து நம்பர் அக்செப்ட் பண்ணியாச்சு next step என்ன பார்த்தோம் இந்த பர்టిక్యులர் matrix printing-க்கான rows and column size நம்ம calculate பண்ணது பத்தி பார்த்தோம் இல்லீங்களா இப்ப நம்ம சைஸ் எப்படி நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருந்தோம் गिवन நம்பர் * 2 - 1 அதாவது 3 அப்படினா எனக்கு 3 * 2 - 1 எனக்கு 5 ரோஸ் அண்ட் 5 காலம்ஸ் இருக்கு இல்லீங்களா அதுதான் இங்க நான் ஸ்டெப்ல எழுத போறேன் n * 2 - 1 அதாவது என் சைஸ் கால்குலேட் ஆகும் இப்போதைக்கு தி गिवन நம்பர் நான் 3 அப்படினு எடுத்துందனா 3 * 2 - 1 gives you 5 clear இது என்னுடைய சைஸ் அண்ட் என்னுடைய இந்த மேட்ரிக்ஸ் பாட்டர்னோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 0 இல்லீங்களா அத நான் என்ன கொடுத்துக்கறேன் அப்படினா மினிமம் வேல்யூ அசைன் 0 னு கொடுத்துக்கறேன் எதுக்காக அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் பாட்டர்ன் நான் டிரா பண்ணனும் இல்லீங்களா இந்த பர்టిక్యులர் பொசிஷன் வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ண போறேன் இந்த பர்టిక్యులர் இன்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண போறேன் ரோ அண்ட் காலம் உடைய கவுண்ட் யூஸ் பண்ணி தான அதனால என்ன பண்ணிக்கிறா அப்படினா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கவுண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு என்ன இருக்கு 4 இருக்கு இந்த 4 அப்படிங்கறது எதை வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்கலாம் சைஸ் எனக்கு 5 இருக்கு இல்லீங்களா 5 minus 1 எனக்கு 4 வர போகுது இந்த 5 எங்க ஸ்டோர் ஆயிருக்கு எனக்கு சைஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்ப நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படினா சைஸ் -1 தான் என்னோட மேக்ஸ்
கிளியர். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணிட்டேன். என்னோட வேல்யூ இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கான சைஸ் வேல்யூ என்ன, மினிமம் ரேஞ்ச் டு மேக்ஸிமம் ரேஞ்ச் இது வரைக்கும் நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ண போறோம். அதாவது நம்ம சைஸ் ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு நான் மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ண போறேன். ஒருவேளை கிவன் நம்பர் 3 எடுத்திருந்தோம், 3 அப்படின்னா எனக்கு சைஸ் என்ன பார்த்தோம், 5 ரோஸ் 5 காலம்ஸ். அப்போ நான் கால்குலேட்டர் சைஸ்க்கு ஒரு மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணலாம். இங்கே என்ன மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் காம்பினேஷன் மெத்தடில் நான் பார்க்க போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நம்ம ஏற்கனவே சைஸ் கால்குலேட் பண்ணி சைஸ்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5x5 மேட்ரிக்ஸ் நான் டிக்ளேர் பண்ணதுக்கு ஜஸ்ட் நான் சைஸில் கால்குலேட் பண்ண வேல்யூ இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் சைஸ் இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு 5x5 மேட்ரிக்ஸ் எனக்கு கால்குலேட்டட் வேல்யூக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். கிளியர். அதாவது எம்டி மேட்ரிக்ஸ், இது வேல்யூ இல்லாமல் எம்டி மேட்ரிக்ஸ் இப்போ கிரியேட் ஆயிருக்கும். இப்போ கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸை ஒன்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். டிஸ்பிளேக்கு இது 2D மேட்ரிக்ஸ்னால நான் ரோஸ் அண்ட் காலம்க்கு ரெண்டு லூப் எழுத போகிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸோட சைஸ் நம்ம சைஸில் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் சைஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ரோப்பு கொடுத்துட்டேன். அதே மாதிரி காலம்க்கு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் சைஸ் இப்போ நான் ரோஸ் அண்ட் காலம் இட்ரேட் பண்ணதுக்கு ரெண்டு லூப் கொடுத்தாச்சு. அண்ட் இன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ண போனேன், அதுக்கு டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நான் டிக்ளேர் பண்ண மேட்ரிக்ஸோட நேம் வந்து மேட் ஆஃப் ஐ அண்ட் ஜேத் பொசிஷன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் எனக்கு டெர்மினேட் ஆக வேணாம், அதனால என்ஸ் வித் ஸ்பேஸ். ஆஃப்டர் பிரிண்டிங் ஒன் கம்ப்ளீட் ரோ எனக்கு டெர்மினேட் ஆகணும், அதனால என்ன பண்ணிக்கிறேன், பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். கிளியர். அ சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் யூ கேன் நோட்டீஸ் தட் உங்களுக்கு ஒரு எம்டி மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதாவது எம்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோன்னு இருக்கும். ஏன்னா நான் ஜீரோன் இனிஷியலைஸ் பண்ணதுனால ஜீரோன்னு இருக்கு போகுது. இப்போ என்னோட வேல்யூ நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் நோட்டீஸ் தட் எனக்கு ரெக்வயர் மேட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எப்படி நான் டிரா பண்ண போறேன் அப்படின்னு பார்க்க போறேன். அதாவது இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் 4 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிளா பிரிச்சுக்கிறேன். அதாவது டாப் ஒரு ட்ரையாங்கிள், பாட்டம்ல இன்னொரு ட்ரையாங்கிள், அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள், அண்ட் ரைட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள். உங்களுக்கு ட்ரையாங்கிள் டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் கலர் டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த எல்லோ ஃபுல்லா எனக்கு அப்பர் ட்ரையாங்கிள், அண்ட் இந்த ஆஷ் கலர் ஃபுல்லா பாட்டம் ட்ரையாங்கிள், அண்ட் லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக எனக்கு ஃப்ளோரசன் கலர், அண்ட் ரைட் சைட் ட்ரையாங்கிள் எனக்கு ப்ளூ கலர். இது மாதிரி எனக்கு 4 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிளாக எனக்கு பிரிச்சு நான் ட்ரா பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் என்னோட மினிமம் வேல்யூ என்ன, என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மின் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு அப்பர் மோஸ்ட் ட்ரையாங்கிளோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு 4. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிளில் மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 4. அண்ட் பாட்டம்க்கு மினிமம் வேல்யூ எனக்கு 1, மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு 4. அண்ட் ரைட் மோஸ்ட்டுக்கு எனக்கு மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 3. இதுதான் என்னுடைய இட்ரேஷனுக்கு நான் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் எப்படி நான் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது 2D மேட்ரிக்ஸ்னால கண்டிப்பாக நான் ரெண்டு லூப் யூஸ் பண்ணுவேன். ஒன்று ரோ இட்ரேஷனுக்கு, ஒன்றுன்னு காலம் இட்ரேஷனுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் எழுதிக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இப்போ நான் ரேஞ்ச் நான் எழுதணும் இல்லைங்களா. இப்போ இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ 3 அப்படின்னா யூ கேன் நோட்டீஸ் தட் 1, 2, 3 இட்ரேஷன்ஸ் இருக்க போகுது. அதே என்னோட வேல்யூ 4 அப்படின்னா அவுட்டர் இட்ரேஷன் 1, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மோர் இட்ரேஷன், 3rd இட்ரேஷன், 4th இட்ரேஷன். அதாவது எனக்கு எத்தனை இட்ரேஷன் நடக்கும் அப்படின்னா n இட்ரேஷன் நடக்கும். ஐ வேல்யூ எனக்கு வந்து என்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கிளியர். நான் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஐ வேல்யூ எதை பொறுத்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை இட்ரேஷன் நடக்கும் அதுதான் நான் n எடுத்துக்கிறேன். அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு இட்ரேஷன், இன்னர் மோஸ்ட் ஒன் மோர் இட்ரேஷன், அண்ட் 1க்கு ஒரு இட்ரேஷன். அப்போ மொத்தம் எத்தனை இட்ரேஷன் நடக்குது, 3 இட்ரேஷன் நடக்குது. எப்போ என்னோட வேல்யூ 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை என்னோட வேல்யூ 4 அப்படின்னா எனக்கு 4 இட்ரேஷன் நடக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐயோட ரேஞ்சோட வேல்யூவை n எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதை 4 ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மட்டும் நான் பார்த்து ட்ரா பண்ணலாம். அதாவது அப்பர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத டாப் மோஸ்ட் ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நான் டாப் மோஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ஒரு லூப் எழுதிக்கலாம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இங்கே நான் ரேஞ்ச் வேல்யூ மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா. ரேஞ்ச் வேல்யூ ஸ்டார்டிங் போர்ஷன் என்ன வேல்யூ எனக்கு என்ன, ஜீரோன்னு இருக்குது. ஜீரோங்கிறது யாரோட வேல்யூ, என்னோட மினிமம் வேல்யூ. ஸோ நான் மின் அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் வேல்யூ, என் மேக்ஸிமம் வேல்யூ வேணும் 4. அப்போ நான் எங்கே மென்ஷன் பண்ணிக்க போயின்னா மேக்ஸ் பிளஸ் 1.
ஏன்னா 4 அப்படினா எனக்கு 5 கொடுத்தா தான் 4 வரைக்கும் இட்ரேட் ஆகும் அதனால max plus 1 அப்படி நான் எழுதிக்கிறேன் clear next என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பர்టిక్యులர் வேல்யூஸ் இங்க இனிஷியலைஸ் பண்ண போறேன் அதாவது 3 2 1 அப்படிங்க நான் இனிஷியலைஸ் பண்ணோம் இல்லீங்களா அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிற அப்படினா just நான் ஒரு val அப்படினு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இங்க நான் இனிஷியலைஸ் பண்ண போற வேல்யூ வந்து 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ 3ங்கிறது யூசர் गिवन நம்பர் சோ n சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன் இப்போ நாம அந்த பர்టిక్యులர் மேட்ரிக்ஸோட இன்டெக்ஸ் பொசிஷன் மென்ஷன் பண்ணோம் இல்லீங்களா இங்க நான் என்ன ஃபார்மட்ல மென்ஷன் பண்ண போறேன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மேட் அப்படினு கொடுத்தாச்சு யூ கேன் நோட்டீஸ் தட் எனக்கு i and j த் காலம் பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 0,0 0,1 0,2 0,3 0,4 அதாவது j வந்து மாறிக்கிட்டே இருக்கு i வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு அந்த திரும்ப என்ன பண்றேன் i-ஐ நான் இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறேன் j-வை டிக்ரிமென்ட் பண்ணிக்கிறேன் டிக்ரிமென்ட் பண்ணிட்டு அகைன் எனக்கு வந்து 1,1 1,2 1,3 அகைன் எனக்கு i இன்கிரிமென்ட் பண்றேன் j வை டிக்ரிமென்ட் பண்றேன் எனக்கு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வர போகுது அப்ப இங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் i j எனக்கு என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணனும் யூசர் गिवन வேல்யூ யூசர் गिवन வேல்யூ என்ன வேரியபிள் நேம்ல இனிஷியலைஸ் பண்ணிக்க சோ val அப்படி நான் இனிஷியலைஸ் பண்ணிப்பேன் clear இது எதுக்காக எழுதி இருக்கோம் அப்படினா என்னோட அப்பர் மோஸ்ட் ட்ரையாங்கிள்காக மட்டும் தான் எழுதி இருக்கோம் clear இன்ன நம்ம லெஃப்ட் ரைட் பாட்டம் பண்ணனும் அப்பர்மோஸ்ட்க்கு மட்டும் நாம எழுதி இருக்கோம் மினிமம் வேல்யூ இனிஷியலா 0 இருக்கு ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு எனக்கு என்ன ஆக போகுது மினிமமோட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு என்ன ஆகுது டிக்ரிமென்ட் ஆயிட்டே போகும் இல்லீங்களா சோ மேக்ஸிமம் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு எனக்கு என்ன ஆக போகுது டிக்ரிமென்ட் ஆக போகுது அதே மாதிரி வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ணலையா இனிஷியல் வேல்யூ எனக்கு அவுட்டர் பவுண்ட்ஸ் மோஸ்ட் பவுண்டரியில 3 னு கொடுக்க போறேன் நெக்ஸ்ட் இன்னர் மோஸ்ட் பவுண்டரியில 2 தான கொடுக்க போறேன் அப்ப எனக்கு என்ன ஆக போகுது வேல்யூ -1 இப்ப இன்கிரிமெண்டேஷன் பார்ட் டிக்ரிமெண்டேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பர்టిక్యులர் புரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இஃப் ஐ கிவ் வேல்யூ 3 3 அப்படிங்கற சேம் இன்புட் நான் தந்தேன் அப்படினா எனக்கு என்ன ஆக போகுது எனக்கு அப்பர் ட்ரையாங்கிள் மட்டும் எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருச்சு கிளியர் இப்போ இதே மாதிரி நம்ம லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிள் இப்போ நான் லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ஒன் மோர் ஃபார் லூப் நான் போட போறேன் லெஃப்ட் இப்போ அதுக்கு என்ன சேம் ஜே கண்டிஷன் எடுத்துக்கலாம் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இப்போ எனக்கு லெஃப்ட் மோஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது 1 ல ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா 1 அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படினா மினிமம் வேல்யூ பிளஸ் 1 தான் 1 எடுத்துக்க போறேன் சோ மின் பிளஸ் 1 அதான் என் ஸ்டார்டிங் வேல்யூ மினிமம் ஏற்கனவே இனிஷியலா 0 இருக்கு இங்க எனக்கு லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிள் 1 ல ஸ்டார்ட் ஆகுது சோ மின் பிளஸ் 1 தான் என் ஸ்டார்டிங் பொசிஷன் அதே மாதிரி எண்டிங் பொசிஷன் என்ன அப்படினா 4 4 அப்படிங்கும் போது என்ன கொடுத்துக்க அப்படினா மேக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துக்கறேன் இது என்னோட எண்டிங் பாயிண்ட் கிளியர் இப்போ நான் வந்து மினிமம் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் செட் பண்ணிட்டேன் இப்போ நான் வேல்யூ அசைன் பண்ணதுக்கு நான் பார்க்கணும் மேட்ரிக்ஸ் ஆஃப் இப்போ நான் i and j பொசிஷனுக்கு மேட்ரிக்ஸ் முன்னாடி அசைன் பண்ணேன் இங்க நான் எப்படி அசைன் பண்ண போறேன் அப்படிங்க கேட்டிங்கனா இப்போ j வந்து ஸ்டார்டிங் फ्रॉम 1 டு 4 வரைக்கும் வர போகுது அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ யார் இருக்கா j ல இருக்காங்க சோ நான் j னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் அண்ட் அதே மாதிரி என்னோட காலம் வந்து யார் டிபெண்ட் பண்ணிருக்கா என் i டிபெண்ட் பண்ணிருக்காங்க சோ ji ना குடுத்துக்கறேன் clear இப்போ நான் லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு லாஜிக் எழுதியாச்சு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லெட் மீ கிவ் சேம் வேல்யூ அதே வேல்யூ நான் 3 னே தரலாம் இப்போ அதே வேல்யூ 3 அப்படிን கொடுத்தேன் அப்படினா யூ கேன் நோட்டீஸ் தட் எனக்கு இந்த பர்టిక్యులர் கோடுக்கு டாப் மோஸ்ட் ட்ரையாங்கிள் அண்ட் இந்த பர்టిక్యులர் கோடுக்கு லெஃப்ட் மோஸ்ட் ட்ரையாங்கிள் எனக்கு கிரியேட் ஆயிருச்சு அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படினா பாட்டம் மோஸ்ட் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணதுக்கு பார்க்க போறோம் இப்போ பாட்டம் மோஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ஒன் மோர் ஃபார் லூப் எழுத போறோம் அதாவது நம்ம டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டுக்கு தனித்தனியா நான் ஃபார் லூப் எழுத போறேன் பாட்டம் இப்போ நான் பாட்டம்க்கு என்ன பண்ண போறேன் அப்படினா சேம் ஃபார் லூப் தான் எழுத போறேன் ஃபார் j இன் ரேஞ்ச் இங்க என்ன ரேஞ்ச் நான் கொடுக்க போறேன் அப்படிን பாத்தீங்க அப்படினா எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருக்க போகுது 1 1 னாவே என்ன சொன்னே மினிமம் பிளஸ் 1 1 எடுத்துக்கலாம் அப்ப மின் வேல்யூ பிளஸ் 1 1 அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் இன்டெக்ஸ் பொசிஷன் மேக்ஸிமம் ரேஞ்ச் எனக்கு என்ன இருக்க போகுது 4 4 அப்படினா நான் மேக்ஸ் பிளஸ் 1 எடுத்துக்கிறேன் எதுக்காக நான் எண்டிங் ரேஞ்ச் பிளஸ் 1 சேர்த்தி போடுறேன் அப்படின்னா நார்மலாவே ரேஞ்ச் வந்து n மைனஸ் 1 தான் வரப்போகுது அதனால நான் மேக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கிளியர் நான் ஃபார் லூப் ரேஞ்ச் வந்து எண்டு கொடுத்தா எண்டு மைனஸ் 1 அதுக்காக தான் மேக்ஸ் பிளஸ் 1 நான் கொடுத்துட்டு வரேன் கிளியர் அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட மேட்ரிக்ஸ் பொசிஷன் நான் டிட்டர்மைன் பண்ணணும் இல்லைங்களா இப்போ மேட்ரிக்ஸ் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டம் மோஸ்ட் ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன எனக்கு ரோவோட வேல்யூ 4 4 4 4 இந்த 4 மட்டும் எங்க நம்மட்டு இருக்கு என்னுடைய மேக்ஸ்ல இருக்கு மேக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு 4 அப்படி நான் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லீங்களா அத நான் எடுத்துக்கலாமா
max ன்னு எடுத்துக்கலாம் and இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது யாரோட எலிமெண்ட் என்னோட j ஓட எலிமெண்ட் ஏன்னா j எங்க ஸ்டார்ட் பண்றாங்க எனக்கு 1 ல ஸ்டார்ட் பண்றாங்க டு max plus 1 அப்ப எனக்கு max j அப்படிங்கிறது என் ரோ காலமா இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் எதுக்காக அப்படினா என் பாட்டம் ட்ரையாங்கிள் டிரா பண்ணதுக்காக இப்போ இந்த பர்టిక్యులர் புரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் லெட் மீ கிவ் சேம் வேல்யூ 3 3 ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அப்பர் மோஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் இப்போ பாட்டம் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இப்போ லெஃப்ட் ஓவர் என்ன பாத்தீங்க அப்படினா என் ரைட் மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்கு இப்போ ரைட் மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நான் ரைட் மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினா அதுக்கு ஒன் மோர் ஃபார் லூப் நான் எழுத போறேன் சேம் ஆஸ் திஸ் ஃபார் j இன் ரேஞ்ச் இப்போ இதோட மினிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்ன பார்த்தோம் 1 1 னா min + 1 தான் என்னோட ரேஞ்ச் வேல்யூ எடுத்துக்க போறேன் சோ min + 1 and maximum value எனக்கு என்ன இருக்க போகுது 3 3 அப்படினா எனக்கு max value 4 அப்ப நீங்க max னு கொடுத்தீங்கனா எனக்கு 3 வரைக்கும் எடுத்துக்கும் clear இப்போ நம்ம இதோட இன்டெக்ஸ் பொசிஷன் பார்க்கலாம் எந்த இன்டெக்ஸ் பொசிஷன நான் பிரிண்ட் அசைன் பண்ண போறோம் அப்படி பார்த்துக்கலாம் இப்போ இன்டெக்ஸ் பொசிஷன் அப்படினு பாத்தீங்கனா எனக்கு 1 2 3 இந்த 1 2 3 யார் ஆக்சஸ் பண்றா என்னோட j லூப் ஆக்சஸ் பண்றாங்க அப்ப என்னோட ரோ யாருக்கு போகுது j இருக்க போறாங்க அண்ட் நெக்ஸ்ட் பொசிஷன் என்ன 4 4 4 4 ங்கிறது யார் என்னோட max சோ நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன கொடுத்துக்கேன் என் காலமுக்கு max அப்படினு கொடுத்துக்கிறேன் clear இப்போ இந்த பர்టిక్యులர் புரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த புரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லெட் மீ யூ க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் மோர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் விசிபிலிட்டி இப்போ நான் 3 அப்படினு கொடுத்தனா எனக்கு இந்த பர்టిక్యులர் பேட்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருச்சு clear the same program once more run பண்ணிட்டு லெட் மீ செக் வித் சம் अदर வேல்யூ சரிங்களா இப்போ நான் 5 அப்படினு கொடுத்தனா you can notice that அந்த பர்టిక్యులர் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது clear இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி